மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே. சபையாமும் சரீரம் சி பொருந்திடவே இவாய் அழித்தீர போஸ்தலரே. என் இயேசுவே நேசித்திரோ எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே. காலையில என்னுடைய தொண்டையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது, அதோடு கூட நான் செமினரிக்கு கற்றுக் கொடுக்க செல்ல வேண்டியிருக்கிறது. சாயங்காலத்துல சற்று காய்ச்சலும் இருப்பதாக நான் அறிந்தேன். இப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை தோறும் வாரந்தோறும் அங்க வந்து கூடுகிற ஒரு குடும்பம் உண்டு, எனக்கு நீர் தந்த குடும்பம் செவ்வாய்க்கிழமை தோறும் கூடி வருவார்கள், ஆவலோடு வருவார்கள். அவர்கள் மழையானாலும் சரி அல்லது தண்ணீர் நிறைந்த பள்ளங்களானாலும் சரி சேறு நிறைந்த வீதி ஆனாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி வருவார்கள். அவர்கள் ஏமாந்து போக கூடாது, நான் எப்படியாவது போக போகிறேன், நீர் பார்த்துக்கொள்ள என்று சொன்னேன். ஆண்டவர் கவனித்துக் கொண்டார், கவனித்துக் கொள்ளுவார் என்று நம்புகிறேன். ஆகினாலே நான் வந்திருக்கிறேன், நீங்களும் வந்தது மகிழ்ச்சிக்குரிய காரியம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நீதியான இந்த ஆண்டின் எல்லா வாரங்களிலும் ஒழுங்காக நான் வர கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். நீங்களும் அப்படியே வாங்க, கர்த்தரை நம்பி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்களும் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய கால அளவிலே கொஞ்சம் வேறுபாடு. 6:40 பாட்டு ஆரம்பித்து 6:30 ஒரு பாட்டு அல்லது ரெண்டு பாட்டு பாடி 6:30 வேத பாடத்தை ஆரம்பித்து விடுவோம், வேத ஆராய்ச்சி. ஏனென்றால் 9:00 நான் அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு எடுக்க வேண்டும். 26 திருச்சியில் உள்ள எல்லா பேராய டயசீசன் போதுகளுக்கும் ஒரு நாள் கூட்டம். ஆகினாலே சீக்கிரமா வந்துவிட்டா முடித்துவிட்டு நானும் ட்ரெயின் எடுப்பதற்கு அது உதவியா இருக்கும். அந்த கூட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி தஞ்சாவூர் பேராயத்தில் சிஎஸ்ஐ சபையில் போதுகிறேன், அவர்களுக்கான ஒரு கூட்டம், தியான கூட்டம், 26 அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறகு போன வாரத்தில் ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தினேன், பெற்றோர் பிள்ளைகள் உறவு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. இது கேசட்டுகளில் ஏற்கனவே இருக்கிறது, ஒழுங்காக சத்தியவசன வானொலி நிகழ்ச்சியில வந்த செய்திகள் அதிக பயனுள்ளவையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி புதியதாய் திருமணமான தம்பதியர் அல்லது பிள்ளை இல்லாத நிலையினாலே பல உபத்திரவங்களுக்குள்ளானவர்கள் அல்லது பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறவர்கள், வயதான பிள்ளைகளானாலும் சரி அவர்களை வளர்ப்பதிலும் அநேக திருமலை தரும் ஆலோசனைகளை இந்த புஸ்தகத்திலே தந்திருக்கிறோம். ஆகினால் இது பயனுள்ளதா இருக்கும். 8 பிரதிகள் இப்பொழுது உள்ளன, நீதி வந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரத்திலே வந்து சேர்த்துவிடும். ஆகினாலே அதையும் இன்றைக்கு வேண்டும் என்கிறவர்கள் அல்லது யாருக்காவது கொடுக்க விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூட்ட முடிவில் அதை நீங்கள் பார்த்து போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 5 நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதை முடிக்கவில்லை போன வாரத்தில், ஆகினாலே மறுபடியும் அதை எடுத்துக்கொள்வோம். நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் 5 முத்திரையிடப்பட்ட புத்தகம், 6 முதல் 14 வரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முத்திரையிடப்பட்ட புத்தகம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, மாறி மாறி வாசிப்போம். 5 முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரையினால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன்.
கட்டைகளை உடைக்கும் வாழ்த்தவான் யார் என்று சத்தம் விட்டுக் கொள்கிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் இதை பார்க்கவும் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோபுரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிமட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனம் மனசிலே நிற்க கண்டேன். அது ஏழு முக்கள் ஏழு துணைகளையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியுக்கு படம் கொண்டிருந்த தேவனுடைய ஏழு ஆவிய அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறதா இருக்கிறேன். ஏனெனில் நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கும் ஆசாரையும் பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 11,000 1,000 இருந்தது. அவர்கள் மகாசத்திரத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியையும் ஞானத்தையும் பலத்தையும் தனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். மறுபடியும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே ஜெபித்து உம்மை வரவழைத்தோம். பிறகு மறுபடியுமாக ஜெபித்து ஆராதித்து நீர் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று கேட்டோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இது உம்முடைய வசனம், நான் சொல்வதல்ல என்பதை நான் அறிக்கையிட்டு ஒப்புக்கொண்டு ஆண்டவரே நீர் இதை அபிஷேகித்து எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். இதை நீர் உம்முடைய திட்டங்களுக்காக எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக பயன்படுத்தும் எல்லா மகிமையும் உம்முக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த 5வது அதிகாரத்திலே உயர்த்தப்படுகிறவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 4வது அதிகாரத்துக்கும் 5வது அதிகாரத்துக்கும் உள்ள ஒரு பெருத்த வித்தியாசம், 4வது அதிகாரத்திலே சிங்காசனத்தில் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன் உயர்த்தப்படுகிறார். சிங்காசனத்தை சுற்றி, சிங்காசனத்துக்கு முன்னாலே, சிங்காசனத்தில் இருந்து என்றெல்லாம் பார்த்தோம். அது 5வது அதிகாரத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவரை தான் நடுமையத்திலே பார்க்கிறோம். பிறகு 4வது அதிகாரத்திலே படைப்பின் ஆராதனையை பார்த்தோம். 5வது அதிகாரத்திலே மீட்பின் ஆராதனையை பார்க்கிறோம். ஏனென்றால் முக்கியமான பொருள் மீட்பு இந்த 5வது அதிகாரத்தில், அந்த ரெண்டு வேறுபாடுகள். பிறகு முத்திரையிடப்பட்ட புத்தகம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம். முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை பற்றி சொன்னதெல்லாம், போன வாரத்தில் சொன்னதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். சுருள்களாக உள்ள ஒரு புத்தகம், புத்தகம் என்று சொன்னால் நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோமே பைண்ட் பண்ணி, இந்த மாதிரி புத்தகம் அல்ல, சுருள்கள். அப்போ ஒவ்வொரு சுருளும் முத்திரையிடப்பட்டு 7 சுருள்கள் கொண்ட புத்தகம். ஆகினாலதான் எல்லா சுருள்களின் முத்திரையும் உடைக்கப்பட வேண்டும். பின்னாலே பார்க்கிறோம் முத்திரைகள் உடைக்கப்படுவதை பற்றி, பின்னாலே பார்க்கிறோம். அப்போ இந்த புத்தகத்தின் முத்திரைகளை உடைப்பதற்குரிய அதிகாரம் யாருக்குரியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. இந்த புத்தகங்களிலே, இந்த சுருள்களிலே எழுதப்பட்டிருப்பது என்ன? நியாயத்தீர்ப்பு, வரப்போகிற உபத்திரவம், நியாயத்தீர்ப்பு. அப்போ இந்த நியாயத்தீர்ப்புக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் மீட்பை அவர் கையிலே கொடுத்தது மட்டுமல்ல, மீட்பின் பணியை நிறைவேற்றுவதற்கு
கொடுப்பதற்காக அவரை அனுப்பினது மட்டுமல்ல, நியாயத்தீர்ப்பின் பணியையும் அவரை கருத்திலே கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த அதிகாரத்தை பெற்றார்? அவர் மறித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டதன் மூலமாக அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த புத்தகத்தை உடைப்பதற்குரிய அதிகாரம் அவருக்கு தான் இருந்தது. எப்படி அந்த அதிகாரத்தை அவர் பெற்றார்? தம்முடைய மரணத்தின் மூலமாய், உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். இந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டிலே நாம் அடிக்கடி காண்கிற ஒரு சத்தியம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். அப்போஸ்தல 17:31 பார்த்தீங்களா? இங்க நியாய தீர்ப்பை யார் கையில் கொடுத்திருக்கிறார்? நியமித்த மனுஷன். மனுஷன் என்று ஏன் அவர் அழைக்கப்படுகிறார்? தேவன், அதே சமயத்தில் மனித தன்மை உள்ளவர். அப்படியானால் தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிறகு என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுஷனை மருத்துவரில் இருந்து எழுப்பினதுனால, அப்போ மறித்து உயிர்த்தெழுந்தவர், அவர் கையில நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான சத்தியம், வேதத்தில் காணப்படுகிற ஒரு சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்கிறவர். பிதாவானவர் அவரை கொண்டு நியாயம் தீர்க்கிறார். அவர் யார்? அவரே தான் மீட்கிறவர். மீட்டவர் நியாயம் தீர்ப்பார். அப்போ நியாய தீர்ப்பின் நாளில அவரை மறுதளித்தவர்கள், அவரை உதாசீனம் செய்தவர்கள், தள்ளிவிட்டவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவரை தள்ளிவிட்டவர்கள் அவருக்கு தெரியும், அவருடைய ரட்சிப்பை தள்ளிவிட்டவர்கள் அவருக்கு தெரியும். அவரை கொண்டு நியாயம் தீர்க்க போவதனாலே அவர்தான் அந்த நியாய தீர்ப்பின் நடுமையத்தில் இருக்கிறவர். இப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? என்ன கேள்வி? கிறிஸ்துவை அறியாதவர் இந்து அல்லது ஒரு முஸ்லிம், கிறிஸ்துவ விசுவாசியாதவர், எந்த அடிப்படையிலே அவர் நியாயம் தீர்க்கப்படுவார்? கள்ள மார்க்கெட்டு அல்லது பல வழிகளிலே, தவறான வழிகளிலே பணம் சம்பாதித்தவர், ஒரு ஹவாலா பெயர் வழியிலே வச்சுக்கிடுவோமே, எப்படி அவரை நியாயம் தீர்க்கப் போகிறார்கள்? நீர் பணத்தை சுருட்டு நீர் வந்து ஹவாலா பெயர் வழி என்று சொல்லி அந்த அடிப்படையிலே நியாயம் தீர்ப்பார்களா, அல்லது நீர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அடிப்படையிலே நியாயம் தீர்ப்பார்களா? நியாய தீர்ப்பு ஒரே ஒரு அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு. எந்த அடிப்படை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்போ பெரிய பாவி சின்ன பாவின்லாம் அதுல இடமே கிடையாது இல்லையா? ஒரு சமயம் ஆசிரியர்களுக்காக ஒரு தியான கூட்டம் நடத்தின. அந்த கூட்டத்துல ஒரு ஆசிரியை அந்த அம்மா கேட்டார்கள், இந்த எங்க தெருவில் ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பண்ணாத அக்கிரமம் கிடையாது, பணத்தை பே கொள்ளை அடிச்சு ஏராளமா சேர்த்து வச்சு என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வராதா? கடவுளே அவனை விட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப நான் கேட்டேம்மா, உங்களை ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? என்னை ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? அப்படியே வானத்திலிருந்து ஒரு இடி வந்து விழுந்து அவன் செய்யற எல்லாரையும் சுட்டரிச்சு போடணும்னா நீங்களும் நானும் இருக்க முடியாதே. நீ அப்படி சொல்லாதங்க, நாம போய் செய்யறோம் பாவம் செய்யறோம், சின்ன பாவம், அது அவ்வளவு பெரிய பயங்கரமா பெரிய பாவத்தை செய்துட்டு இருக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், பெரிய பாவம் சின்ன பாவம்னு தீர்மானிக்கிறது யாரு? நீங்களே இது சின்ன பாவம் நான் செய்யறேன், அவன் செய்யறது பெரிய பாவம், நீங்களே தீர்மானிச்சுக்கிறதா? பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க, பெரிய பாவம் சின்ன பாவம். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா ஏற்றுக்கொள்ளவில்லையான்னு சொன்னா, பெரிய பாவம் செய்தவங்க சின்ன பாவம் செய்தவங்க எல்லாம் ஒண்ணுதானே? நீதியாய் வாழ்றவங்க குற்றமே செய்யலையா? எந்த நீதிமன்றத்துல என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாதுன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? நீ குற்றம் செய்தியா செய்யலையான்றது இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டியான்றதுதான கேள்வி. அந்த அடிப்படையில தான் நியாயத்திற்கு இது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மற்றவர்களை ஆண்டவர்களை வழிநடத்த முயலும் பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவனா இரு என்பதல்ல கிறிஸ்தவத்தின் போதனை, கிறிஸ்துவக்குடையவனா இரு என்பதுதான் கிறிஸ்தவத்தின் போதனை இல்லையா? இஸ்லாம் நல்லவனாயிருன்னு சொல்லுது, இந்து மதம் நல்லவனாயிருன்னு சொல்லுது, நாம அதை சொல்லியே கிறிஸ்துவக்குடையவனாயிரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுதான் நம்முடைய போதனை. அப்போ இந்த ஒரு கேள்விதான் நியாய தீர்ப்பின் சமயத்தில். அப்ப நீங்க கேட்கலாம், 20வது அதிகாரத்தை பின்னால படிக்க போறோம், புஸ்தகங்கள் எல்லாம் திறந்து வைக்கிறாங்களே எதுக்கு? அவர்கள் செய்த கிரியைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட புஸ்தகங்கள் எதுக்கு திறக்கப்படணும்? எதுக்குன்னு சொன்னா, அதெல்லாம் அவர்களுக்கு நினைப்பூட்டி இந்த கிரியைகளை எல்லாம் நீ செய்திருக்கிறாய்,
ஆனா இதன் அடிப்படையில் அல்ல. இதெல்லாம் செய்தும் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருந்தா உனக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கும். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவரை மறுதளித்ததுனால, நியாயாதிபதியாக இருக்கிற அவர் மீட்பராக வந்தாரே, அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு. விசுவாசிகளுக்கு எந்த அடிப்படையில நியாய தீர்ப்பு? விசுவாசிகளுக்கு அந்த நியாய தீர்ப்பு இல்லை, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உன்னுடைய உடலில என்ன செய்தாய்? 2 Corinthians 5:10 சொல்றாரு இல்லையா, போ கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும். வெளிப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அடைவோம். அது விசுவாசிகளுக்குரிய நியாயத்தில் ஒண்ணுமே செய்யாம சும்மா வெறுங்கையா நான் ரட்சிக்க பெற்றேன், சாமி அபிஷேகம் வச்சுட்டேன், வரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணேன்னா கேட்பாரு இல்லையா. அனுபவங்களின் அடிப்படையில் அல்ல, அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்தோமா என்கிற அடிப்படையில அந்த நியாய தீர்ப்பு. விசுவாசிகளுக்கு நல்லா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, விசுவாசிகள ஆமா நீ வந்து அந்நிய பாஷையோட அபிஷேகம் பெற்றியா நான் கேட்க போறாரு, எந்த மாதிரி ஞானஸ்நானம் பெற்றா நான் கேட்க போறாரு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிரமாதப்படுத்துறோம், ஆனா வேதத்தின் வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து அவரை கனமணினாமா என்பதை அன்றைக்கு கேட்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். அவருக்காக என்ன செய்தோம், அனுபவங்கள் என்ன இருந்தாலும் சரி அவருக்காக என்ன செய்தோம் என்கிற அடிப்படையில தான் அன்றைக்கு நியாய தீர்ப்பு. அதனாலதான் கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்கிறவர், அதுவும் கிறிஸ்துவ நியாயாசனம் என்று அழைக்கிறார் பவுல். விசுவாசிகளை நியாயம் தீர்ப்பதும் கிறிஸ்து தான், அவிசுவாசிகளை நியாயம் தீர்ப்பதும் கிறிஸ்து தான். ஆகினாலதான் அவருக்கு மட்டும் அந்த அதிகாரம் உண்டு. அந்த புத்தகத்தை உடைத்து அந்த முத்திரைகளை உடைத்து இந்த உலகத்துல நியாய தீர்ப்புகளை அனுப்புவதற்கு அவருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் அதை உடைக்கலன்னு சொன்னா வேறு யாரும் அதை உடைக்க முடியாது. 3வது வசனத்தை பாருங்க, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. யாராலையும் அதை திறக்க முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. பிறகு அதை யாரும் பார்க்க முடியாததால நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிறார். ஏன் யோவான் அழுதார்? இப்போ ஒரு பரீட்சை வைக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க, நம்முடைய வேத பாட வகுப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கலாம். நான் அழுதேன் சொல்றார யோவான், ஏன் எதற்காக அழுதார்? என்ன பதில் சொல்வீங்க? போன வாரத்துல சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கிறதா? எதற்காக அழுதார் யார் சொல்ல முடியும்? முதலாவது எதற்காக அழுதார்? இந்த திட்டம் நிறைவேறாது, இது உடைக்கவில்லை ஆனால் பிதாவின் திட்டம் நிறைவேறாது, ரட்சிப்பின் திட்டம் முழுமை பெறாது. அப்போ அதுல என்னதெல்லாம் அடங்கி இருக்கிறது? பரிசுத்தவான்களுக்குரிய சாக்கியங்கள் வாக்கியங்கள் அவர்கள் பெற முடியாது, அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டார்கள், அக்கிரமம் நியாயம் தீர்க்கப்பட முடியாது. இப்படி பல காரியங்கள், கடவுளுடைய திட்டத்தில் உள்ள பல காரியங்கள், புதிய வானம் புதிய பூமி இல்லாமல் போகும், இதெல்லாம் நிறைவேறாது. ஆகினாலதான் ஐயோ யாரும் உடைக்கலையேன்னு சொல்லி யோவான் அழுதார். 2வது, இப்படி அது உடைக்கப்பட்டால் அதிலிருந்து வரப்போகிற நியாய தீர்ப்புகள் ஒருவேளை அவர் எண்ணி பார்த்திருக்கலாம், அதனாலேயே அவர் அழுதிருக்கலாம். ஆனா முதல் காரணம் தான் சரியானதாய் தென்படுகிறது. என்ன காரணம்? தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போகுமே என்கிற அந்த துக்கத்திலே யோவான் அழுதார். சரி, இப்போ அடுத்த பகுதியை எடுத்து பார்ப்போம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், 6வது வசனம். இதுல போன வாரத்துல நான் எடுத்துக்காட்டின சில சத்தியங்கள் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். யோவான் 5வது அதிகாரத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்த உடனே வசன வசனமா வாசிக்கும் பொழுது இதெல்லாம் அப்படியே உங்க மனசுல வரவே. அதுதான் வேத பாட வகுப்பின் முக்கியமான நோக்கு, இது அப்படியே நம்முடைய மனத்திலே வர வேண்டும். இப்ப பாருங்க, இந்த 6வது வசனத்துல அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற எழுதியிருக்கு. ஒவ்வொரு சொல்லும் முக்கியம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லல, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்படியானால் அவர் அடிக்கப்பட்டவராகவே நித்திய நித்தியமாய் காணப்படுகிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உலகத்துக்காக பாடுபட்டேன், மனிதருடைய பாவங்களுக்காக உயிரை கொடுத்தேன், அதெல்லாம்
தீந்து போச்சு, பரலோகம் விட்டுட்டேன் பூமியில, இப்ப நான் பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவின் வலது பாசத்துல. இல்ல, இந்த தழும்புகள், இந்த அவருடைய பாடு மரணங்களின் விளைவுகள், அவற்றை தாங்கினவராக அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகினால்தான் நமக்காக அவர் பரிந்து பேச முடிகிறது, நமக்காக நித்தியமாக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு, முடிவு பரியந்தம் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. எபிரேயர் சொன்ன மாதிரி எப்படி அது சாத்தியம், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அவர் தம்முடைய பாடுகளின் தழும்புகளை விளைவுகளை நித்தியமாக தம்மிலே கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். பிறகு எங்க இருக்கிறார், அவர் மத்தியிலே இருக்கிறார், மத்தியிலே. இப்போ இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பகுதியை சில கேள்விகள் கேட்கலாம் அவரை பற்றி. முதலாவது கேள்வி, அவர் யார், அவர் யார். ஐந்தாவது வசனம் முதல் ஏழாவது வசனம் வரை உள்ள பகுதியில அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார், முதலாவது ஐந்தாவது வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறது அவரை பற்றி, யூதா கோத்திரத்து சிங்கம். ஏன் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார், அதை கூட பார்த்தோம் போன வாரத்தில். யாக்கோபின் தீர்க்க தரிசனங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனமாகவே வந்தது. யாக்கோபை பற்றி விசுவாசிகளின் பட்டியலில் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன தெரியுமா, அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்க. எபிரேயர் பதினோராவது அதிகாரம் 21வது வசனம், எபிரேயர் 11:21. யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரே காரியம் என்ன, ஆசீர்வதித்து அவர் நம்முடைய உயிரை விட்டார். இங்கே சொல்லியிருக்கிறது யோசேப்பினுடைய குமாரனை ஆசீர்வதித்ததை மட்டும் சொல்லியிருக்கிறது. ஆனால் யோசேப்பின் குமாரனை ஆசீர்வதித்த அதே வேளையில நம்முடைய மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரை பற்றியும் தீர்க்க தரிசனமா சில காரியங்களை சொன்னார். அது அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது, எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை விசுவாசம் அது வெளிப்படுத்துகிறது. அது ஒன்றுதான் யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச பட்டியலில் அது ஒன்றுதான். அப்படி சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார், யூதாவை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாக சொன்னார். போன வாரத்தில் பார்த்தோமே ஆதியாகமும் 49வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம். ஆதியாகமும் 49:9 வசனம், யூதா பாலசிங்கம் என்று சொன்னார். அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறார் பாருங்க, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்போ யூதாவிலே வரப்போகிற ஒரு ராஜா, கடைசி ராஜா, அவரும் யூதா கோத்திரத்தில் வருகிற கடைசி ராஜா யாரது, மேசியா. அவர் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் யூதாவை சிங்கத்துக்கு சமானமாக சொன்னார் யாக்கோபு. அதெல்லாம் யூத ராஜசிங்கம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். கீர்த்தனை கூட இருக்கு இல்லையா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று. ஏன் யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார், அவர் யூதாவின் கோத்திரத்திலே வந்தவர், யூதாவின் கடைசி ராஜாவாக வந்தவர். யூதா சிங்கத்துக்கு அடையாளமாக யூதாவை பற்றிய தீர்க்க தரிசனம், யாக்கோபு கொடுத்த தீர்க்க தரிசனம். ஆகையினாலேதான் யூத சிங்கம், யூத கோத்திரத்து சிங்கம். பிறகு என்ன சொல்லியிருக்க அந்த வசனத்தில் அவரை பற்றி, தாவீதின் பேருமானவர். இதை பற்றி ரெண்டு சத்தியங்கள் சொன்னேன் நினைவில் இருக்கிறது அவங்களுக்கு. தாவீதின் பேர் என்றால் முதல் சத்தியம் என்ன, தாவீதின் வம்சத்திலே வந்தவர், தாவீதின் பின் சந்ததியார். அதுல முக்கியத்துவம் என்ன பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். தாவீதின் குமாரன், தாவீதின் பேர் என்று சொன்னா அதுல என்ன இருக்குது, அநேக முறை இந்த சொற்களை கேட்கிறோம், பயன்படுத்துகிறோம், இதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. தாவீதின் பேர் தாவீதின் குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து வரலாற்று மனிதர், வரலாற்று புருஷர். அவர் ஏதோ புராண புருஷர் அல்ல. ராமரை பற்றி பேசும்பொழுது அயோத்தியாவில்தான் ராமர் பிறந்தார்னு சொன்னா, சரி வாங்க கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்ல அதை நிரூபிங்கன்னு சொன்னா பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்க முடியாது, இதெல்லாம் விசுவாசத்துக்குரிய காரியம், நம்பிக்கைக்குரிய காரியம் சொல்லிடுறாங்க. ஏன் தெரியுமா,
ராமரை பத்தி வரலாறே கிடையாது. ராமர் வரலாற்றுல இருந்தாருன்றதே கிடையாது. கோர்ட்ல போனா கேஸ் அடிபட்டு போகும். ஆனா ஏசு கிறிஸ்து வரலாற்று புருஷரான கேஸ் போட்டா கேஸ் நிற்கும். ரோம வரலாற்றுல உண்டு, இது வரலாற்று புருஷன் தாவீதின் குமாரன். அதுதான் முக்கியத்துவம். நம்முடைய இயேசு வரலாற்று மனிதர். அடுத்தது அவர் மனிதத்தன்மை உள்ளவர், அதனாலதான் தாவீதின் வேர். சரி, இன்னொரு வியாக்கியானம் சொன்னேன், அதே தாவீதின் வேறுமானவர் என்பதற்கு, அது நினைவில் இருக்கிறதா? தாவீதின் வேறுமானவர் என்று சொன்னா தாவீதுக்கு அடித்தளமானவர், தாவீதின் சந்ததியாருக்கு அவரே ஆதாரம், அவரே அடித்தளம், வேர் போன்றவர். அது அவருடைய தெய்வத்தன்மையை காட்டுகிறது. அவர் தெய்வமானவர், அவர் மனிதரானவர் என்பதை அந்த ரெண்டையும் இந்த தாவீதின் பேருமானவர் என்கிற சொற்கள் எடுத்து காட்டுகின்றன. எப்படி மனிதர் தேவனா இருக்க முடியும், தேவன் மனிதனா இருக்க முடியும் என்று சொன்னால், அவர் தாவீதின் சந்ததியிலே வந்தவர், அதே சமயத்தில் தாவீதுக்கு அடித்தளமானவர், தாவீதுக்கு ஊற்றானவர், தாவீதை தாங்குகிறவர், வேரை போல் இருக்கிறவர். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் பரிசேயரிடத்தில் கேட்டார். தாவீது அவரை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்தாரே, தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். தாவீது அவரை ஆண்டவர் என்று அழைத்தார். எப்படி தாவீதின் குமாரன் தாவீதுக்கு ஆண்டவர் ஆவார் என்று கேட்டார். அவர்களால் பதில் சொல்லவே முடியல. ஏனென்று சொன்னால், அவர்கள் பதில் சொன்னால் அவர் மனிதத்தன்மை உள்ளவர், அதே சமயத்திலே அவர் தெய்வத்தன்மை உள்ளவர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியது இருக்கும். இயேசுவே மேசியா என்று அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனாலதான் அதுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. தாவீதின் வேறுமானவர். பிறகு அவரை பற்றி சொல்லி இருக்கிற இன்னும் சில சத்தியங்களை பார்ப்போம். ஆறாவது வசனத்திலே ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி என்கிற பெயருக்கு என்ன முக்கியத்துவம், ஏன் அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார், யார் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு சொன்னா அவர் நானே நல்ல மேய்ப்பர் சொன்னாரு, நானே நல்ல ஆட்டுக்குட்டி நான் சொன்னாரு. அவரை பார்த்து இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். முதல் முதல் அதை பயன்படுத்தினது யோவான். அப்போ பாவ பிராயச்சித்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலே அவன் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறான். அதுல இந்த கிரேக்க சொல் செல்ல, செல்லமாக வளர்க்கப்பட்ட வளர்ப்பு ஆட்டுக்குட்டின்னு அதை மொழிபெயர்க்கலாம். அப்போ இவர் வந்து ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி என்பதல்ல, கடவுளின் ஒரே பேரான மாறன், அடிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆகினாலதான் அவர் ஆட்டுக்குட்டின்னு அழைக்கப்படுகிறார். அதே சமயத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட என்கிற சொல்லுக்கு சரியான பொருள் என்னவென்று சொன்னால், வதைத்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. சாதாரணமா கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆகத்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆங்கிலத்துல ஸ்லெயின் என்று இருக்குதே, அதே சொல் கிரேக்க மொழியில வதைத்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அதை வியாக்கியானப்படுத்தலாம். அப்ப பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம். பாவ பிராயச்சித்த பலியாக வந்தவர் கடவுளின் செல்லப்பிள்ளை, அவருடைய ஒரே பேரான குமாரன். பிறகு அவர் வதைத்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, வதைத்து கொல்லப்பட்ட வண்ணமாகவே நித்தியத்திலும் இருக்கிறவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. இந்த மூன்று சத்தியங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறதோ அல்லது பிரசங்கம் பண்றதுக்கும் இதெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா? ஆட்டுக்குட்டி என்கிற அந்த பொருளையே எடுத்துக்கொண்டு ஒரு பிரசங்கம் பண்ணலாம். இந்த நாட்களிலே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி இன்றைக்கும் அவருடைய பாவங்களின் விளைவுகளினாலே நாம் வாழலாம், பாவ மன்னிப்பு பெறலாம், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று இதெல்லாம் எடுத்து சொல்லலாம். சரி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற, வதைத்துக் கொள்ளப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. பிறகு அடுத்த கேள்வி என்ன, அவர் எங்கே? சிங்காசனத்துல இருக்கிறவர் யாரு? சிங்காசனத்தில் இருப்பவர் யாரு? யார்? பிதாவா இயேசு. ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தில் உட்கார்ல, சிங்காசன பக்கத்துல தான் இருக்கிறார். சிங்காசனத்தில் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். பிறகு நான்கு ஜீவன்கள்,
இந்த நான்கு ஜீவன்களை பற்றி நான் சொன்னேன் நாலாவது அதிகாரத்தை படிக்கும் பொழுது. இந்த நான்கு ஜீவன்களும் படைப்பின் பிரதிநிதிகள் இல்லையா? மனிதன், காளை நாட்டு மிருகம், சிங்கம் காட்டு மிருகம், கழுகு பறவைகள். அப்போ படைப்பின் பிரதிநிதிகளாக இருக்கிற நான்கு ஜீவன்கள். அப்போ பாருங்க, படைப்புக்கு நடுவிலே இயேசு, பிறகு 24 மூப்பர்களுக்கு மத்தியிலே, மீட்கப்பட்டவர்களுக்கு நடுவிலே இயேசு, பிதாவானவர் அவருடைய திட்டங்கள், அவருடைய அன்பு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவருடைய நடுவிலே இயேசு. இயேசுவை எவ்வளவு உயர்த்தப்பட்டவராக இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் தெரியுமா? அதுவும் நாம் பிரசங்க குறிப்புகளிலே பயன்படுத்தலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டும் பொழுது இதுல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையில, திருச்சபைன்னு சொல்லும் பொழுது எல்லா பிரிவுகளும் சேர்ந்த திருச்சபை, சிஎஸ்ஐயோ, மெத்தடிஸ்டோ, பேப்டிஸ்டோ, பெண்டிகாஸ்டோ, திருச்சபையில வரலாற்றிலே திருச்சபை சில சமயங்களில் என்ன செய்தது? பரிசுத்தாவியானவரை ஒதுக்கி வைத்து விட்டது. பிதாவானவரை பற்றியும் குமாரனானவரை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்தது, போதித்தது, வலியுறுத்தி காட்டியது. ஆகினாலாம் கர்த்தர் 1906 பெந்தகோஸ்தே இயக்கத்தை எழுப்பினார். அப்போ பரிசுத்தாவியானவரை பற்றிய முக்கியத்துவத்தை நாம் உணர முடிந்தது, ஆவியின் வரங்களை பற்றி முக்கியத்துவத்தை உணர முடிந்தது. ஆனா இப்போ இருக்கிற ஒரு அபாயம் என்ன? பரிசுத்தாவியானவரை பிரமாணப்படுத்தி விட்டு பிதாவானவரை ஒதுக்கி விடுவது. ஆர் ஸ்டான்லி என்கிற அருமையான ஊழியர், உங்களில் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், பிளஸ்ஸிங் யூத் மிஷனுடைய தலைவர். அவர் அவருடைய பத்திரிகையில எழுதியிருக்கிறார் சமீபத்தில் பிதாவாகிய தேவனை பற்றி ஒரு அழகான செய்தி, ஒரு கட்டுரை. அதுல இதை எடுத்துக்காட்டுகிறார். இன்னும் பல பக்தர்கள், எழுத்தாளர்கள் இதை எடுத்து காட்டுகிறார்கள். பிதாவாகிய தேவன் இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே ஒதுக்கப்பட்டவர், உண்மைதான். அவரை பற்றி பிரசங்கம் எங்க கேட்கும்? பரிசுத்தாவியானவரை பற்றி ஏகமான பிரசங்கம் சில சபைகளிலே, பிதாவானவரை பற்றி ஒண்ணுமே கிடையாது. சில சபைகளிலே பரிசுத்தாவியானவரை பற்றி ஒண்ணுமே கிடையாது. இது தப்பு. பரிசுத்தாவியானவரை பற்றி நிறைய போதிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை மறந்துடக் கூடாது. குமாரனாகிய தேவனை உயர்த்த வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். ஆக இந்த 4-5 அதிகாரத்துல குமாரனாகிய தேவன் நம்முடைய ஆராதனையில முக்கியமாக கனம் பண்ணப்பட வேண்டியவர் யார்? ஒரு நண்பர் கேட்டார், பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கலாமா என்று. தாராளமா ஆராதிக்கலாம், அவரும் தேவன். பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கலாம், பிதாவானவரை ஆராதிக்கலாம். ஆனா நம்முடைய ஆராதனைகளிலே நடுமையத்தில் இருக்க வேண்டியவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நம்ம பிரேஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துறோமே சில கூட்டங்களில, இதை மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இடம் கொடுக்கிறோம்? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன இடம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். 4-5 அதிகாரத்துல அதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தியில் இருக்கிறார், படைப்பின் மத்தியிலே, நீக்கப்பட்டவர்களின் மத்தியிலே பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரே, அவருடைய திட்டங்களின் நடுவிலே, அவருடைய அன்பின் நடுவிலே ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் அப்படி மத்தியில இருக்கும் பொழுது அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? 7 கொம்புகள். அது எதை காட்டுகிறது? போன வாரத்துல பார்த்தோமே, சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை, பரிபூர்ணமான வல்லமை. 7 இல்லையா? 7 பரிபூர்ணமான வல்லமை. பிறகு 7 கண்கள். அது எதை காட்டுகிறது? ஞானம், ஞானம், பரிபூர்ணமான ஞானம். பிறகு அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது ஏதோ அவரிலிருந்து 7 ஆவிகள் புறப்பட்டு போச்சு என்பதல்ல. 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சொல். 7 ஆவிகள் பரிபூர்ணமுள்ள ஆவியானவர், பரிபூர்ணமுள்ள, முழுமையுள்ள ஆவியானவர், பரிசுத்தாவியானவர், தேவனுடைய ஆவியானவர். அப்போ பூமி எங்கும் என்று குறிக்கப்படுகிறது. அப்போ எல்லா இடத்திலேயும் அவர் இருக்கிறவர், வியாபிக்கிறவர். ஆகினாலேதான் சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகம். அது வடமொழி வியாபகம். சர்வ இருக்கைன்னு சொல்லலாமா? சர்வ பிரவேசம், சர்வ, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறவர் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு சொல், அது சர்வ வியாபகம். ஆக சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் சர்வ வியாபகமும் இருந்தால் யார் அவர்?
யாருடைய தன்மைகள் அவை? கடவுளுடைய தன்மை. கடவுளுடைய தன்மைகள் இல்லையா? ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ், ஆம்னிஷியன்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய தன்மைகள் அவை. அப்போ இவருக்கு அந்த தன்மைகள் உண்டு. அப்போ அவர் தேவனா இல்லையா? தேவன் தான். யெகோவா சாட்சிகள் எல்லாம் வெளிப்பட்ட விதேசம் அஞ்சாம் அதிகாரம் வாசிக்க சொல்லு. அப்பதான் தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. அப்பதான் அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தேவன். அவர் சர்வ வியாபகம், சர்வ வல்லமை, சர்வ ஞானம் உள்ளவர். பிறகு என்ன பார்க்கிறோம்? அவர் எங்கே என்று பார்க்கிறோம். அவர் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அதுவும் ரொம்ப முக்கியம். வலது கரத்தில் இருந்த புஸ்தகம் என்று சொன்னா கடவுளுக்கு ரெண்டு கை, அதுல வலது கை ஒண்ணு இடது கை ஒண்ணு என்று சொல்வதா? இல்ல, வலது கை என்பது அதிகாரத்தை காட்டுகிறது, கனத்தை காட்டுகிறது, மகிமையை காட்டுகிறது. அப்போ அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்த புஸ்தகம், இதெல்லாம் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. வரப்போகிற நியாய தீர்ப்புகள் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. யாருடைய அதிகாரத்தின் கீழ்? பிதாவின் அதிகாரத்தின் கீழ். இப்ப யாருக்கு அந்த அதிகாரம் வருகிறது? ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். பார்த்தீங்களா, உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் கொடுந்தோலரான ஒரு மனிதர் அல்ல. உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் கடின இருதயமுள்ள, இரக்கம் இல்லாத ஒரு ஆள் அல்ல. உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் யாரு? கைகளிலே தழும்புகள், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. எந்த உலகம் அவரை வதைத்து கொண்டதோ அதே உலகத்தை அவரே நியாயம் தீர்க்க போகிறார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் இரட்சகர். அவர் அன்பு கூர்ந்தவர், இரக்கம் உள்ளவர், நமக்காக உயிர் கொடுத்தவர். அதே தன்மையுள்ளவர் தான் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அதே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நியாயம் தீர்ப்பார் இல்லையா? இல்ல, இரட்சகராக இருந்தார் இந்த உலகத்துல, அப்ப ரொம்ப இரக்கமா இருந்தாரு, ரட்சிப்பாரு, கிருபை காட்டுவாரு. பிறகு அதெல்லாம் தூக்கி அப்படியே ஷர்ட் மாத்திர மாதிரி அதை தூக்கி வச்சுட்டு இப்போ கடுமையா இருக்கிறார், கொடுமையா இருக்கிறார். அதுவல்ல, அதே ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அதே கிருபை, அதே இரக்கம், அதே அன்புள்ளவர் நியாயம் தீர்ப்பார். இந்த சத்தியத்தை மறந்துட கூட. ஏன்னு சொன்னா உலகம் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா வசனம் அதை எடுத்துக்காட்டுகிறது. அதே ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். பிறகு 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரை அவர் என்ன செய்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அவர் யார், அவர் எங்கே, அவர் என்ன செய்கிறார்? 3வது கேள்வி, என்ன செய்கிறார்? 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரை அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தமானவருடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்தார்கள். அப்போ இந்த ஆராதனையில பாருங்க, பரலோகத்தின் காட்சி இது. பரலோகத்தின் காட்சியை தான் யோவான் பார்க்கிறார். அந்த ஆராதனையில யாரெல்லாம் பங்கு கொள்வது? படைப்பு, மீட்கப்பட்டவர்கள், படைப்பு மீட்கப்பட்டவர்களுமாக சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனையிலே பரிசுத்தமானவருடைய ஜெபத்திற்கும் பங்கு இருக்கிறது. துதிக்கும் பங்கு, ஜெபத்திற்கும் பங்கு. துதியும் ஜெபமும் கலந்த ஆராதனை, பரிசுத்தமானவர்களுடைய ஜெபங்கள். இந்த பரிசுத்தமானங்கள் யாரு? பூமியில் உள்ள பரிசுத்தமானங்கள். அப்போ பரிசுத்தமானவருடைய ஜெபங்கள் பரலோகத்தில் உள்ள ஆராதனையோடு கலந்து அழிக்கப்படுகின்றன. யாருக்கு அழிக்கப்படுகின்றன? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு அழிக்கப்படுகின்றன. பரிசுத்தாவியானவரும் அங்கே இருக்கிறார். 7 ஆவிகளாக அவர் அங்கே இருக்கிறார். ஆக இந்த திரியேக தேவனுக்கு பரிசுத்தமானவருடைய ஜபமும் பரலோகத்தின் ஆராதனையும் அழிக்கப்படுகின்றன. பரிசுத்தமானவருடைய ஜபம் தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜபத்துக்கு அடையாளம் தூபம். இது வேதம் காட்டுகிற ஒரு சத்தியம். 141வது சங்கீதத்தை எடுத்து பாருங்க. 141 2வது வசனம் வாசிங்க யாராவது. 141வது சங்கீதம் 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும்
என் கையெடுப்பு அந்தி வெளியாகவும் இருக்க கடவுள். கையெடுப்பு என்று சொல்லும் பொழுது அவரை ஆராதிக்கிறார். அப்போ ஜெபம் அவருக்கு முன்பாக உள்ள தூபமாய் அமைகிறது. பரலோகத்தில் இந்த ஜெபம் தூபமாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த விசேஷம் 8வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனம், வேறொரு தூதனம் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழுப்பிற்று. தூப வர்க்கம் ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்தவானுடைய ஜெபம் அங்கே பரலோகத்தின் ஆராதனையோடு கூட சேர்ந்து திரியேக தேவனுக்கு அளிக்கப்பட்டது. தூப வர்க்கம் எதுல இருந்தது? தூப வர்க்கம் எதுல இருந்தது பாருங்க, அந்த 8வது வசனத்தை பார்த்து சொல்லுங்க. பொற்கலசத்தில் இருந்தது. ஏன் மண் கலசத்தில் இருக்கக்கூடாதா? அது எதை காட்டுகிறது தெரியுமா? பரிசுத்தவான்களின் ஜெபம் வெளியேறப்பெற்றது, வெளியேறப்பெற்றது, அருமையானது. அருமையான தெய்வ மக்களே, ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, இந்த உலகம் நம்முடைய ஜெபத்தை அசட்டை பண்ணும். கர்த்தர் அதை அவ்வளவு வெளியேறப்பெற்றதாய் கருதுகிறார். பரிசுத்தவானுடைய ஜெபம் பொற்கலசத்தில் உள்ள தூப வர்க்கத்தை போல் இருக்கிறது என்று வேதம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஆகினால சோர்வு போக கூடாது. நம்முடைய ஜெபம் ஒன்றும் கேட்கப்படல, ஏதோ கூரையில கூரையை பார்த்து பேசுற மாதிரி இருக்குது, கூரைக்கு மேல போகலையேன்னா சொல்லக்கூடாது. நம்முடைய ஜெபம் உண்மையான விசுவாசத்தோடு, உண்மையான உறவு கடவுளோடு நமக்கு இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது வெளியேறப்பெற்றது, தேவனுடைய பார்வையில வெளியேறப்பெற்றது. ஆகினாலதான் பொற்கலசத்தில் உள்ள தூப வர்க்கம் என்று இது அழைக்கப்படுகிறது. சரி, இப்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து இந்த ஆராதனை ஆட்டுக்குட்டியானவருக்கு இந்த இடத்துல, பின்னால பார்க்கிறோம் சிங்காசனத்தில் உள்ளவருக்கும் சேர்த்து, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லையானால் இது சாத்தியமா? பரிசுத்தவானுடைய ஜெபம், படைப்பின் வணக்கம், மீட்கப்பட்டவர்களின் வணக்கம், எல்லாவற்றுக்கும் பாத்திரவானா இருக்கிறாரு. அவரை போய் கடவுள் இல்லைன்னு சொன்னா எப்படி? அதுதான் யெகோவாவின் சாட்சிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம். 9வது வசனம், எப்படி ஆராதிக்கிறார்கள்? தேவனை ஆராதிப்பது எப்படி? அவருடைய தன்மையை நாம் மேன்மைப்படுத்துவது, அவருடைய தகுதியை மேன்மைப்படுத்துவது. ஆங்கிலத்தில் worship is recognizing the worship of God, worthiness of God என்று சொல்வார்கள். கடவுளின் தகுதியை அவர் பாத்திரவான் என்பதை உயர்த்தி காட்டுவதுதான் ஆராதனை இல்லையா? இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆராதனையிலே எவ்வளவு தூரம் அவரை உயர்த்துகிறோம், அவருடைய தன்மையை உயர்த்துகிறோம். அப்போ இங்க என்ன செய்கிறார்கள்? அவருடைய தன்மையை உயர்த்துகிறார்கள், அவருடைய தகுதியை உணர்த்துகிறார்கள். பாத்திரராக இருக்கிறேன் சொல்றாங்க. பாருங்க, 9வது வசனத்துல தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறேன். அப்போ அவர் என்ன செய்கிறாருங்கிற கேள்விக்கு பதில் என்ன? அவர் ஆராதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பரிசுத்தவான்களின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் பாத்திரவானா இருக்கிறார். எப்படி அவர் பாத்திரவான்? ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு அவர் பாத்திரவான் என்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அவர் தேவனாயிருப்பதனாலே பாத்திரவான், அவர் படைத்தவரானபடியினாலே பாத்திரவான். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? அவர் அடிக்கப்பட்டபடியினாலே பாத்திரவான். இப்ப யாரை வணங்குகிறோம்? படைத்தவரை வணங்குகிறோம், தேவனாயிருப்பவரை வணங்குகிறோம். அவர் அடிக்கப்பட்டதனாலே அவரை வணங்குகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆராதனையிலையும் துதியிலையும் சிலுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்டதை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். அநேக பாட்டுகள்ல இன்றைக்கு இன்றைக்குரிய பாட்டுகள்ல கிறிஸ்துவின் இரத்தமே குறிக்கப்படுவதில்லை, சிலுவை மரணம், சிலுவையினாலே உள்ள ரட்சிப்பே குறிக்கப்படுவதில்லை.
நல்லா கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதை நான் குறையா சொல்லல, இதை திருத்திக் கொள்வதற்காக தான் சொல்றேன். பரிசுத்தாவியானவரை பற்றி எத்தனையோ பாடல்கள், நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்களை பற்றி எத்தனையோ பாடல்கள், நமக்கு கிடைக்கப் போகிற விடுதலையை பற்றி எத்தனையோ பாடல்கள். ஆனா ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், நீர் எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பை சம்பாதித்துக் கொண்டீர், உண்மை ஆராதிக்கிறோம் என்கிற பாடல்கள் சுருங்கிக் கொண்டே வருகின்றன. ஆனா ஆரம்பத்தில் அப்படி இல்லை. பழைய பாட்டுகளை எடுத்து பார்ப்பீர்கள், ஆனால் ஞான பாட்டுகள் எல்லாம், கீர்த்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், ரத்தம் சிந்துதல், உயர்த்தப்பட்டது. அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆராதனைகளிலே மற்றதை பற்றி பாடுங்க, பாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனா இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீர், அடிக்கப்பட்டீர் ஆகினாலே நீர் பாத்திரவான், எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரவான். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு பிறகு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். இப்போ ஒரு பாட்டை பற்றி பார்க்கிறோம். பாட்டு, அவர்களுடைய ஆராதனையிலே பாட்டு இருந்தது. எப்படி ஆராதித்தார்கள்? பரலோகத்திலே படைப்பும் மீட்கப்பட்டவர்களும் சேர்ந்து எப்படி ஆராதித்தார்கள்? புதிய பாட்டை பாடினார்கள். 10வது வசனம், புதிய பாட்டு. புதிய பாட்டு என்றால் பொருள் என்ன? ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரே சொல் தான் இந்த பொருளை விளக்குவதற்கு, இல்லையா? புதியது என்பதற்கு வேறே சொல் உண்டா? ஆங்கிலத்தில் இல்ல, தமிழில் இல்ல, ஆனா கிரேக்க மொழியில அப்படி இல்லை. புதியது என்பதை சொல்வதற்கு ரெண்டு சொற்கள் உள்ளன. ஒன்று காலத்தின்படி புதியது. இப்ப புதியது என்று சொல்லும் பொழுது பழையதல்ல, புதியது என்று பொருள்படுத்தலாம். அதை குறிக்க ஒரு சொல். இன்னொரு சொல், இதுவரைக்கும் இல்லாதது, இது புதிய தன்மை உள்ளது, இதுவரைக்கும் இல்லாதது புதிய தன்மை உள்ளது, அதை குறிக்க இன்னொரு சொல். இங்கே பயன்படுத்துகிற சொல் இரண்டாவது சொல். காலத்தின்படி புதியது என்பதல்ல, காலத்தை குறிக்கும் சொல் அல்ல, தன்மையை குறிக்கும் சொல். இதுவரைக்கும் இல்லாதது, இதுவரைக்கும் வெளிப்படாதது, புதியது. ஆக அப்படிப்பட்ட புதிய பாட்டு. அப்போ இந்த பாட்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாட்டு. ஏன் அப்படி இதுவரைக்கும் இல்லாத பாட்டு? இப்பொழுதுதான் மீட்பு நிறைவேற்றப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டு அவர் மீட்பை சம்பாதித்திருக்கிறார். ஆகினாலே இதுவரைக்கும் வெளிப்படாத பாட்டு மீட்பினாலே புதியதா இப்பொழுது வந்த பாட்டு, ஆகினாலதான் அது புதிய பாட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாட்டை பற்றி முதல் சத்தியம், அது புதிய பாட்டு. அடுத்த சத்தியம், இந்த பாட்டை பற்றி நாம் பார்ப்பது, இது மீட்பின் பாட்டு. மீட்பின் பாட்டு, நற்செய்தி பாட்டு, காஸ்பல் சாங், ரிடெம்ஷன் சாங், நற்செய்தி பாட்டு, மீட்பின் பாட்டு. ஏன் இந்த பாட்டு எதை பற்றி இருக்கிறது? நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா மனிதருக்கும் மீட்பு, அதான நற்செய்தி, இல்லையா? அப்போ இது நற்செய்தியின் பாட்டு. மீட்பின் பாட்டு, எல்லா மனிதருக்கும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்று சொல்லுகிற மீட்பின் பாட்டு இது. அதே சமயத்தில் இந்த பாட்டு மிஷினரி பாட்டு, அருட்பணி பாட்டு. அது இன்னொரு பிரசங்கம், நீங்க செய்யலாம். இந்த பாட்டை பற்றிய ஒரு பிரசங்கம். என்ன பிரசங்கம்? முதலாவது இது ஆராதனை பாட்டு, ஆராதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பாட்டு. இரண்டாவது இது புதிய பாட்டு. மூன்றாவது இது மீட்பின் பாட்டு, நற்செய்தி பாட்டு. நான்காவது இது அருட்பணி பாட்டு, மிஷினரி பாட்டு. எப்படி மிஷினரி பாட்டு? நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு சம்பாதித்த மீட்பு எல்லா மக்களுக்கும் உரியது. அதான மிஷினரி செய்தி, எல்லா மக்களுக்கும் உரியது, அவர்களுக்கு அது அறிவிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த சொற்களை எடுத்துக்கொள்வோம். கோத்திரங்கள், கோத்திரங்கள் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது? யாருக்காவது ஆங்கில பைபிள் இருக்குதா? இங்கிலீஷ் பைபிள், எனிவன்? கிங்டம், என்ன டிரான்ஸ்லேஷன்? யாது கிங் ஜேம்ஸ் இல்ல? என்ன
என்ன வருஷம்? முதல் பக்கத்தில் என்ன? கிங் ஜேம்ஸ். கிங் ஜேம்ஸ். இப்போ சில மொழிபெயர்ப்புகளில் என்ஐபியில் எல்லாம் ட்ரைப்ஸ் என்று இருக்கு. அப்போ அந்த கிண்ட்ரன் அல்லது ட்ரைப்ஸ், கிண்ட்ரன் என்கிற சொல் கேஜேபி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன். அது இந்த ட்ரைப்ஸ் என்கிற சொல்ல புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. அதன் பொருள் என்ன? ஒரே மூதாதையரிலிருந்து தோன்றின கூட்டத்தார். ஒரே மூதாதையரிலிருந்து, சேம் ஆன்செஸ்டர், ஒரே மூதாதையரிலிருந்து தோன்றின கூட்டத்தார். இப்போ இந்த ட்ரைப்ஸ் எடுத்துக்கொள்ளவீங்கன்னா பழங்குடி மக்கள், அவர்கள் எல்லாம் ஒரே மூதாதையரிலிருந்து தோன்றினவர்கள். அதுதான் அவர்களை சேர்க்கிறது. அப்போ ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்கிறதை விட ஒரே மூதாதையரிலிருந்து வந்தவர்கள் ட்ரைப்ஸ். அப்போ அது எதை காட்டுகிறது? பழங்குடி மக்கள் ஒரே மூதாதையிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு. பாஷைக்காரர், ஒரே மொழியை பேசுகிறவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு. ஜனங்கள், ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் என்று அதை நாம் குறிக்கலாம். ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிக்கலாம், அல்லது ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிக்கலாம். ஒரே கலாச்சாரத்தை, ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது நம் நாட்டில் இருக்கிற இந்த வழக்கப்படி உபயோகிக்கப்படுகிற சொல் அல்ல, அதுக்கு வேதத்திலே இடம் கிடையாது. தோண்டி 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 பார்த்தா கூட இந்த நாடாறு, நாயுடு, ஐயருன்றதெல்லாம் அங்கே கிடையாது, பைபிளில் கிடையவே கிடையாது. அப்போ ஜாதி என்று சொன்னால் அது என்ன? அது இவர்கள் வந்து ஒரே அரசில் இருக்கிறவர்கள், ஒரே அரசியல் இருக்கிறவர்கள், ஒரு ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறவர்கள். அதனாலதான் ஆங்கிலத்தில் அது நேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசின் கீழ் இருக்கிறவர்கள் என்றும் அதை மொழிபெயர்க்கலாம். சிலர் அப்படி வியாக்கியானப்படுத்துவார்கள். இன்னும் சிலர் அதை இனமாகவும், இந்த ஜனம் என்று சொல்வதை கலாச்சாரமாகவும் வியாக்கியானப்படுத்துவார்கள். அப்படி பண்ணினாலும் சரிதான். இது எதை காட்டுகிறது? மொழியின் அடிப்படையிலே, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, அரசியலின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, அல்லது மூதாதையரின் அடிப்படையிலே உள்ள மக்கள் கூட்டங்கள். இவ்விதமாய் தேவன் மனுக்குலத்தை பார்க்கிறார். அந்த ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திலும் இருந்து அவர் மக்களை மீட்கிறார். பார்த்தீர்களா? இதுதான் மிஷனரி செய்தி. என்ன செய்தி? இந்தியான்னு எடுத்துக்கிட்டா, தமிழர்கள் என்று சொன்னா போதாது. தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் பல மக்கள் கூட்டங்கள் இருக்கின்றன. இருளர்கள், இருளர், நீலகிரி மலையிலே இருக்கிற இருளர்கள், தருமபுரி மாவட்டத்தில் அவர்கள் காட்டுப்பூசாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அதே இருளர்கள் தான். பிறகு குறும்பர்கள், ஆர்வீக்கர்கள், இப்படி உள்ள மக்கள் கூட்டங்கள். இருளர்களை போய் கேட்டீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரே மூதாதையர். ஆகையினாலதான் அவர்கள் ஒரு மக்கள் கூட்டமாக, ஒரு ட்ரைபாக இருக்கிறார்கள். இந்த மக்கள் கூட்டங்களிலிருந்து அவர் மக்களை ரட்சிக்கிறார். அப்ப நாம செய்ய வேணும்னு என்ன? இந்த மக்கள் கூட்டங்களுக்கு போய் அதை அறிவிக்க வேணும் இல்லையா? அதுதான் மிஷினரி தரிசனம், அதுதான் மிஷினரி அறைக்கும். இந்த மக்கள் கூட்டங்கள் கேட்க வேணுமே, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரப்பா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்களே. ஆக இது மிஷினரி பாட்டாகவும் அமைகிறது. இந்த மக்கள் கூட்டங்களில் இருந்து என்ன செய்கிறார்கள் பாருங்க, ஜாதிகளிலும் இருந்து என்கிற சொல்லை கவனிங்க. அந்த ஜாதிகள் நடுவில் இருந்து ஒரு கூட்டம் மக்கள் அவர்களுக்கு, அவருக்கு அதுதான் மிஷினரி அறைப்போவர். இருந்து எங்களை தேவனுக்கென்று, தேவனுக்கென்று மீட்கப்பட்டவர்கள். அநாகரிகமான பிற்போக்கான நிலையில, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நிலையில, படிப்பு இல்லாம, எழுத்தறிவில்லாத நிலையில் இருக்கிற அவர்களும் தேவனுக்கென்று. அதுதான் மிஷினரி அறைக்கூடம். யாரையும் ஒதுக்க கூடாது. நரிக்குறவர்களை பார்க்கும்பொழுது, பரங்கிமலை ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது கடினம்தான். இவர்களும் தேவனுக்கென்று மீட்கப்பட வேண்டும். இவர்களும் அங்கே பரலோகத்தில் இவர்களுக்கும் இடம் உண்டு, மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்தில். இது நமக்கு மிஷினரி பாரத்தை தரும். அதனாலதான் இந்த பகுதியை அடிக்கடி நாம் வாசிக்க வேண்டும், ஆராதனைகளிலே பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டீர், ஆட்டுக்குட்டியானவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே இதிலிருந்து மக்களை நீர் மீட்டுக்கொண்டீர். பிறகு எங்கள் தேவனுக்கு முன்பாக, அந்த ரெண்டு சொற்களையும் எடுத்துக்கொள்ளுங்க,
தேவனுக்கென்று தேவனுக்கு முன்பாக தேவனுக்கென்று அவர்களை மீட்டுக்கொண்டு என்ன ஆக்கினார் அவர்களை? என்ன சொல்லியிருக்கு 10வது வசனத்துல? அவர்களை ராஜாக்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பாத்தீங்களா, நீங்க எல்லாம் நரிப்புறவங்களப்ப உங்களுக்கு குனியே போட தெரியாது, அப்படி உட்கார் மூலையில் ஏதோ வந்துட்டு தப்பித்தவரு அங்க உட்கார் சொல்லுவாரா, நீ ராஜா, நீ ஆசா, நமக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு இங்கேயே சங்கடமா இருக்கு. ஆனா அங்க சங்கடமா இருந்தா நம்ம அங்க போக முடியாது. அவர்களும் ராஜா, அவர்களும் ஆசாரியர், இதுதான் மிஷினரி பார். அப்போ தேவனுக்கு என்று மீட்டுக்கொண்டா, தேவனுக்கு முன்பாக அவர்களும் ராஜாக்கள், அவர்களும் ஆசாரியர். அது மட்டும் இல்ல, நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம். அப்போ இந்த பாட்டு நம்பிக்கையின் பாட்டு, நம்பிக்கையின் பாட்டு. எதிர்கால நம்பிக்கை நமக்கு என்ன? ராஜாக்கள், ஆசாரியர்கள், அரசாழ்வோம் பூமியிலே. இதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த பாட்டைத்தான் அங்க பாடினார்கள் ஆட்டுக்குட்டி ஆனவரை ஆராதிக்கும் பொழுது. அப்போ நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நாமெல்லாம் ராஜாக்கள், நாமெல்லாம் ஆசாரியர்கள் சொல்லி பெர்க்மன் பாட்டை பாடுறோம் இல்லையா, ராஜாக்கள் மாக்கினேன் ஆசாரியர்கள் மாக்கினேன் சொல்லி. நம்ம மட்டும் இல்ல, கேட்காதவங்க எத்தனையோ இருக்கிறாங்க, அவங்களே ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் ராஜாக்கள் தான், அவங்களும் ஆசாரியர்கள் தான், அவங்களும் ஆழ பிறந்தவர்கள் தான், நாம் மட்டும் ஆழ பிறந்தவர்கள் தான். இந்த பாரத்தை தான் இந்த பாட்டு நமக்கு தருகிறது. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ இந்த பாட்டை பற்றி என்னெல்லாம் பார்த்தோம் இதுவரைக்கு? இது ஆராதனையின் பாட்டு, இது புதிய பாட்டு, இது மீட்பின் பாட்டு, நற்செய்தி பாட்டு, இது அரண்மனை பாட்டு, இது நம்பிக்கையின் பாட்டு. அப்போ ஒரு பிரசங்கம் அந்த பாட்டை பற்றியே நீங்க செய்திருக்கோம். இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். பிறகு நான் பார்த்தபோது டைமாயிடுச்சு, நமக்கு நிறுத்திக்கொள்வோம். இதை ஒண்ணு மட்டும் சொல்லி நான் நிறுத்திக்கொள்வேன். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவநிலையும் மூப்பொருளையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அங்க இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த ஆராதனை கூட்டத்துல, அது தூதர்களின் கூட்டம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய சத்தத்தை கேட்டேன், பாட்டை கேட்டேன். தேவதூதர்கள் பாடல, பாடக்கூடிய தகுதி அவளுக்கு கிடையாது. ஏன்? மீட்கப்பட்டவர்கள் பாடலாம், ஆனால் தூதர்கள் மீட்பின் பாட்டை எப்படி பாடுவார்கள்? தூதர்கள் அந்த மீட்பின் பாட்டை பாடவில்லை. வடக்குக்கும் மீட்பு உண்டு, வடக்குக்கும் மீட்பு, மனிதருக்கும் மீட்பு. தூதர்களுக்கு மீட்பு தேவையில்லையே. பாவம் செய்த தூதர்கள் நியாயந்திருக்கப்பட்டார்கள், மற்ற தூதர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு மீட்பின் பாட்டில் ஆகினால் அவர்கள் பாடவில்லை. பிறகு 12வது வசனத்தின் இறுதியிலே அந்த தூதர்கள் மகா சத்தமிட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள், பாடினார்கள் என்று இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரும் சிலாக்கியம் பரலோகத்தின் ஆராதனையிலே பாடுகிற பங்கு நமக்கு இருக்கு, தூதர்களுக்கு இல்லாத பங்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் செபிப்பு. அன்பின் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தாழ விழுந்து பணிந்து கொள்கிறோம். மூப்பொருளோடும் கூட, அந்த நான்கு ஜீவங்களோடும் கூட, படைப்போடும் கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். தூதர்கள் தங்கள் வாயினாலே சொல்லி ஆராதித்தார்கள், நாங்கள் பாடி ஆராதிக்கக்கூடிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு கூட இந்த பாட்டிலிருந்து ஒரு பொறுப்பையும் உணர்ந்து கொள்கிறோம். இந்த பாட்டில் சொன்னபடி பல மக்கள் கூட்டங்களிலிருந்து உமக்கென்று இன்னும் மக்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்களும் அரசர்களும் ஆசாரியர்களும் ஆக வேண்டும், ஆழ பிறந்தவர்கள். ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தனி தேவைகளை, குடும்ப தேவைகளை சந்தித்தவர்கள் சுவாமி, இவ்வளவு பெரியவராய் மகத்தானவராய் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறவர் எங்களுக்காக கவலைப்படுகிறேன், எங்களிலே அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உற்சாகத்தோடு, அந்த நம்பிக்கையோடு செல்ல உதவி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சிதாவே, ஆமென். அன்பில் என்னை பரிசுத்தனாக, உம்மை கொண்டே சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானிரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ என் இயேசு
சிருஷ்டியின் தலையானிரே, சவையாமும் சரீரம் சிபோரும் திடவே, இவாய் அழித்தீர் அப்போஸ்தலரே. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே. வருங்காலங்களில் முதற் பேரார் நீ இருக்க நம் சோதரரார், உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதி.